திருச்சி அருகே காதல் கணவரை மனைவி கயிற்றால் கழுத்தை இறுக்கி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திருச்சி மாவட்டம் துறையூர் தேவாங்கநகர் பகுதியைச் சேர்ந்தவர் அண்ணாதுரை. இவர் BSNL நிறுவனத்தில் இளநிலை பொறியாளராக பணியாற்றி வந்தார். இவர் பத்மினி என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். மேலும் லலிதா என்ற மற்றொரு பெண்ணையும் இரண்டாம் தாரமாக திருமணம் செய்து கொண்டார். முதல் மனைவி பத்மினியை வீட்டின் முதல் தளத்திலும் இரண்டாவது மனைவி லலிதாவை கீழும் குடிவைத்து ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்தனர். இதற்கிடையில் அண்ணாதுரைக்கு குடிப்பழக்கம் உள்ளதால் தினமும் குடித்துவிட்டு வந்து பத்மினி மற்றும் லலிதாவிடம் தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சம்பவத்தன்று குடித்துவிட்டு வீட்டிற்கு வந்த அண்ணாதுரை முதல் மனைவி பத்மினியிடம் சென்று தகராறு செய்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பத்மினி கயிற்றால் கணவரின் கழுத்தை இறுக்கியுள்ளார். அப்போது மூச்சு திணறல் ஏற்பட்டு அண்ணாதுரை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த துறையூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக துறையூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் பத்மினியை கைது செய்து காவல்துறையினர் அவரிடம் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர்.